கனமழையால் சென்னை அடுத்த தாம்பரம் ரயில்வே சுரங்கப்பாதை வழியாக வாகன ஓட்டிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பத்மநாபன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பத்மநாபன், விவரங்களை பதிவு செய். வணக்கம் ஸ்ரீதர். சென்னை புறநகர் பகுதியான தாம்பரம், பல்லாவரம், ஆலந்தூர் மற்றும் மீனம்பாக்கம், பம்பல், அனகாபுத்தூர், பெருங்குளத்தூர், ஊரப்பாக்கம், முடிச்சூர், சேலையூர் ஆகிய பகுதியில் வந்து கடந்த 3 நாட்களாக விட்டு விட்டு கனமழை பெய்து வருகிறது. நேற்று கனமழை பெய்த காரணத்தினால் தாம்பரம் பகுதியில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையை வந்து தற்போது வந்து தண்ணீர் வந்து மூழ்கியதால் அங்கே வந்து போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. தாம்பர பகுதியிலிருந்து இரும்புலியூர் பகுதி மற்றும் பெருங்குளத்து போகக்கூடிய இந்த மேற்கு கிழக்கு தாம்பரத்தில் போகக்கூடிய வாகனங்கள்லாம் வந்து சுற்றி 3 கிலோமீட்டர் சுற்றி செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துள்ளாகி வருகின்றன. தொடர்ந்து இந்த மழையின் காரணமாக இது இந்த கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த சுரங்கப்பாதை 4 முறை மூடப்பட்டுள்ளது. இது மூடப்பட்டதுனால் தொடர்ந்து அவர்கள் தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் அந்த தண்ணியை வெளியேற்றதும் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மழை பெய்தால், கனமழை பெய்தால் தொடர்ந்து இதே இந்த சுரங்கப்பாதை, ரயில்வே சுரங்கப்பாதை தண்ணீர் நிரம்பவும் இதே வாடிக்கையாக உள்ளது. தொடர்ந்து இதுக்கு வந்து திறந்த நீர் காணும் என்னன்னு சொல்லி பொது மக்களுடைய வாகன ஓட்டிகளுடைய கோரிக்கையா இருக்கு. பல முறை வந்து வாகன ஓட்டிகளும் இவர்களும் வந்து தொடர்ந்து இந்த பகுதியை வந்து சுற்றி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் ஏற்பட்டிருக்கு. இந்த பகுதியிலிருந்து பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்து இந்த சுரங்கப்பாதையை பயன்படுத்தி வருகிறார்கள். அதாவது ஆட்டோ மற்றும் டூ வீலர், சைக்கிள், பொதுமக்கள் நடந்து செல்லக்கூடியவர்கள்லாம் வந்து கிழக்கு தாம்பரம் வழியாக வேளச்சேரி, பள்ளிக்கண்ணை, மேடவக்கம் மற்றும் பெரும்பாக்கம், சோழிநல்லூர் பகுதிக்கு செல்லக்கூடியவர்கள்லாம் இந்த பகுதி இந்த பாதையை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து இந்த தொடர்ந்து இந்த கனமழை காரணமாக இந்த சுரங்கப்பாதையில் வந்து தண்ணி தேங்கினால பல 3 கிலோமீட்டர் அளவுக்கு சுற்றக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. இதை வந்து தாம்பரம் மாநகராட்சியும் மற்ற ரயில்வே துறையும் வந்து நிரந்தரமாக இதை தீர்வு காண வேண்டும் பொதுமக்களுடைய வாகன ஓட்டிகளுடைய கோரிக்கையா இருக்கு. ஸ்ரீதர், தகவலுக்கு நன்றி. பத்மநாபன்.